بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய இரண்டு நாட்கள் உலூமுல் ஹதீஸ் என்ற ஹதீஸ் கலையை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். நேற்றைய தினம் ஷாது என்றால் என்ன என்பதை புரிவதற்காக வேண்டி சில விளக்கங்களையும் சில பட்டியல்களையும் உங்களுக்கு வந்து போட்டிருந்தோம். அதன் தொடர்ச்சி எல்லாமே வந்து அந்த ஷாது என்பதை நல்லா புரிகிறதுக்காகத்தான். இன்னொரு உதாரணம் அதே மாதிரியே பாருங்கள். செய்தி வந்து நாலு தடவை கையை உயர்த்தினார்கள் அப்படிங்கிறது தான் செய்தி. இந்த நாலு தடவை கையை உயர்த்தின செய்தியிலேயே, அதாவது டிட்டேருந்து சி அறிவிக்கிறாரு, சியிடமிருந்து பி அறிவிக்கிறாரு, பியிடமிருந்து ஏ அறிவிக்கிறாரு, இப்படி நாலு தடவை கையை உயர்த்தினார்கள். இதையே தான் மற்ற மூணு டேபிளில் உள்ளவங்களும் அறிவிக்கிறாங்க. சிபிஇ இவங்க சொல்கிறாங்க டி சொன்னதாக நாலு தடவை கையை உயர்த்தினாங்கண்டு. அதே மாதிரி ஹெச்ஏபிசி இவங்க சொல்கிறாங்க நாலு தடவை கையை உயர்த்தினாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன செய்கிறாருன்னா, ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா, அந்த பிபிங்கிற ஒரு ஆள் என்ன பண்ணுறாருன்னா, ரசுல்லா வந்து ஒரு தடவை தான் கையை உயர்த்தினாங்கன்னு வருதுன்னு வைங்க. இதில் சாதுங்கிற கோணத்தை தாண்டி இன்னொரு விஷயம் இதில் வந்திருப்பேன். என்ன வரும்னு கேட்டால், அறிவிப்பாளர்களில் நம்பகமானவர்கள்னு அறிவிப்பார் இருக்கு இல்லையா, அதில் வந்து கேட்டகிரி வச்சுருக்கிறாங்க. அதாவது முதல் கேட்டகிரி, முதல் நிலையில் உள்ளவங்க, இரண்டாம் நிலையில் உள்ளவர்கள், மூன்றாம் நிலையில் உள்ளவர்கள் என்று அது ஒரு கிரேடு மாதிரி பிரித்து வச்சுக்கிறாங்க. அது அந்த ஹதீஸ் கலையில் போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து எல்லாருமே சமமான ரேஞ்சில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த சாது பஞ்சாயத்து வரும். எல்லாம் அதாவது நாலு தடவைன்னு சொல்லக்கூடிய அறிவிப்பாளர்கள் அனைவரும் சமமாக இருக்கிறார்கள், ஒரு தடவை என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர்கள் அனைவரும் சமமாக இருக்கிறார்கள் அப்படின்னு இருந்தால் தான், சமமான விஷயங்களுக்கு மத்தியில் முரண்பாடு வந்தால் தான் நம்ம என்ன செய்யணும், அதிகமானதை ஏற்றுக்கொண்டு கம்மியானதை தள்ளணுங்கிற அந்த விதி வரும். இப்போ என்ன உதாரணம்னா, உதாரணத்து இப்போ என்ன செய்யணும் கொஞ்சம் மாற்றி பேசுகிறோம். எப்படின்னு கேட்டால், அந்த நாலு தடவை கையை உயர்த்தினாங்க இல்லையா, அதை அறிவிக்கிறதுல இந்த பி வர்றாரு பாருங்க. இந்த பி வந்து பலவீனமான ஆள் கிடையாது, ஒரு செகண்ட் கிரேடில் உள்ளவர், ரெண்டாவது நிலையில் உள்ள சரியான ஒரு ஆள் தான். முதல் நிலையில் 90 மார்க்கு அந்த ரேஞ்சில் வைக்க இயலாது, ஒரு 75-60 மார்க்கில் வைக்கலாம். இவர் அறிவித்தாலும் சரியான ஹதீஸ் தான், ஆனால் தனம் இருக்குது, தான் வித்தியாசம் இருக்குல்ல. ரொம்ப 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 உறுதியானவர்களுக்கு மத்தியிலையும் உறுதியானவர்களுக்கு மத்தியிலையும் என்ன இருக்குது, வேறுபாடு இருக்குது. அப்போ நாலு தடவை கையை உயர்த்தினதாக வரக்கூடிய அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இந்த பி வர்றாரு. இந்த பி என்னவாக இருக்காருன்னு கேட்டால், பலவீனமானா இருந்தாருன்னா தான் பலவீனத்தை கொண்டாந்து சாதில் கம்பேர் பண்ணவே மாட்டோம், தள்ளிடுவோம், பலவீனம் கிடையாது. இந்த பீங்கிற ஆள் வந்து ஒரு 50 மார்க்கு கொடுக்குற அளவுக்கு உள்ள நடுத்தர நிலையில் உள்ள ஒரு ஆள். அதே நேரத்தில் இந்த ஒரு தடவைண்டு அறிவிக்கிறார் யாருன்னா, பீபிங்கிறவர் அறிவிக்கிறார். வேற ஆள் வர்றதுனால 2 பி போட்டுக்கிட்டேன், ஒரு பி போட்டால் அவங்க தான் நினச்சிக்கிறவங்களே அதுக்காக வேண்டி. அப்போ அந்த பீபிங்கிறவர் என்ன அறிவிக்கிறாருன்னு கேட்டால், ஒரு தடவை தான் கையை உயர்த்தினாங்கன்னு அறிவிக்கிறார். இப்போ நம்ம பார்க்கணும் என்னென்னு கேட்டால், இந்த பிபி என்பவர் வந்து தரத்தில் கூடியவராக இருக்கிறார். இவர்னால் வந்து ஏ கிரேடில் வரக்கூடியவராக இருக்கிறார், அதாவது 90 மார்க்குக்கு மேலே ஃபஸ்ட் கிளாஸில் மார்க் எடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இவங்க மூணு பேரும் செகண்ட் கிளாஸில் மார்க் எடுக்கிறவங்களாக இருக்கிறாங்க. இப்போ வந்துக்கிட்டு சாதுங்கிற கோணத்தில் இதை பார்க்கக்கூடாது. ஏன்னா சாதுடைய சரத்து என்ன, சமமாக எல்லோரும் இருக்கணும், சமமின்மையான ஆட்களை கொண்டாந்து சமத்தோட மோதுன்னு சொல்லக்கூடாது. அப்போ இப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த ஒன்றை தான் எடுத்துக்கிடுவாங்க, அந்த மூணை தள்ளிடுவாங்க. இப்போ இதை என்ன எடுத்துக்கிறாங்க, இதில் சாதுங்கிற கான்செப்ட் வராதுன்னு தள்ளிடுவாங்க. ஏன்னு கேட்டால், சாது எப்போ வரும், இந்த அந்த கே என்பவர் நூலாசிரியருக்கு சொன்னால் இருக்கார்ல, இவர் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு ஆளாக இருக்கார்,
இவங்க வந்து ஒரு பாதி தரத்தில் உள்ள ஒரு ஆளாக இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட தவறு வர வாய்ப்பு இருக்கிறது, இவர் எல்லாம் நூல் பிடிச்ச மாதிரி துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு ஆள் அப்படி வந்து விட்டது வந்து விட்டது என்று சொன்னால், எது நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மூணையும் தள்ளிடணும். சாது என்பதற்காக இல்லை, எதுக்காக வேண்டிய நம்பகத்தன்மை அதிகம் உள்ளவர்கள் குறைவாக உள்ளவர்கள் என்ற வகையில் வந்து குறைவாக உள்ளதை விட்டுட்டு அதிகம் உள்ளதை எடுத்துக்கிற வேண்டியது. ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, 90 மார்க் வாங்கக்கூடிய ஒரு ஆள் மார்க்குன்னா நாணயம் நேர்மை நினைவாற்றல் மனநசக்தி எல்லாத்துலேயும் வந்து 90-100 மார்க் வாங்கக்கூடிய ஒரு ஆள் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு செய்தியை சொல்கிறாரு. ஒரு 50 மார்க் வாங்கக்கூடிய ஒரு ஆள் வந்து மாற்றமாக சொல்கிறாரு என்று சொன்னால், அவங்க 5 பேர் கூட சொல்லிட்டு போகிறாங்க அப்படி சொல்வார்கள் என்று சொன்னால், இப்போ நம்ம சாதுன்னு ஆக்க மாட்டோம். ஏன் ஆக்க மாட்டோம்னு கேட்டால், அவருடைய நிலை வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்த நிலையில் உள்ளது, இவங்களுடைய நிலை வந்து கீழ் நிலையில் உள்ளது. அதனால் அந்த உயர்ந்த நிலையில் உள்ளவர் இந்த மனப்பான எல்லாத்துலேயும் கூடுதலாக இருப்பார். அதனால் அவரை வந்து இவங்களோட கம்பேர் பண்ணி நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை தள்ளிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஆகுன்னு கேட்டால், அதிகமான பேர் அறிவித்தாங்க இல்லையா, அது 2 நிலைக்கு அது விடப்பட்டதாக போயிடும், அதை விட்டுறணும். கொஞ்சமாக அறிவிக்கிற ஆளுது எடுத்துக்கிறணும். ஏன் எடுத்துக்கிறோம்னு கேட்டால், தரத்தில் வந்து இவங்க கூட இருக்கிறாங்க. யார் அந்த ஒத்தாள், ஒரு ஆள் அறிவிக்கிறார்ல, அந்த ஒரு ஆள் வந்து எல்லாமே சீட்டு தான் அறிவிக்கிறாங்க. சி என்பவர் தான் 4 மாணவருக்கு சொல்கிறார். சி என்பவருடைய மாணவருக்கு பி என்ற மாணவரும், இந்த 3 மாணவரும் பியாக இருக்கிறாங்க. பி சொல்கிறாங்க, பிட்டேருந்து ஈக்கு வருது, ஏக்கு வருது, ஹெச்சுக்கு வருது. இந்த பிபிங்கிற மாணவர் வந்து அந்த 3 பேரோட டாப்பில் உள்ளவராக இருக்கார். அப்போ டாப்பில் உள்ளவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த சி சொன்னதாக அறிவிக்கிறாரு, இவர் வந்து ஒரு தடவை தான் கையை உயர்த்தினாங்கன்ட்டு. இப்போ நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், அந்த ஒரு தடவை தான் எடுத்துக்கிறோம். எதனால் ஒரு தடவை எடுக்கிறோம்னு கேட்டால், நம்பர் கூட குறையன்னு பார்ப்பதற்குரிய கண்டிஷனை என்னென்று கேட்டால், சமமாக இருக்கணும். இங்கே சமம் இல்லை. அறிவிப்பாளர்களுக்கு மத்தியில் என்ன இல்லை, அந்த மட்டத்தில் உள்ள சகாபாக்களுக்கு அறிவிப்பாளருக்கு மத்தியில் சமநிலை இருக்கவில்லை. சமநிலை இல்லாமல் இருக்கும் பொழுது யார் வந்து மேம்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ அவங்க அறிவிப்பை ஏற்றுக்கொள்வோம், யார் மேம்பட்ட நிலையில் இல்லையோ அதை விட்டுருவோம். அதனால் இதில் சாது பொருத்தக்கூடாது, இது வேறு விதியில் வரும், அது பிறகு சொல்லிக்கிடுவோம். இப்போ சாதுன்னு இதை நம்ம சொல்லக்கூடாது. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் இருக்குது, அதாவது ஒரு அறிவிப்பாளர் சொல்கிறதுக்கு மாற்றமாக 3 அறிவிப்பாளர் சொல்கிறாங்க, 5 சொல்கிறாங்க, 4 சொல்கிறாங்க அப்படின்னு வந்தால், அதில் சாது நம்மளை அந்த சாதுடைய கண்டிஷன் என்னன்னு கேட்டால், முரணாக சொன்னால் தான் சாது. முரண் இல்லாமல் 3 பேர் சொன்னதை விட கூடுதலாக ஒரு விஷயத்தை ஒருத்தர் சேர்த்து சொல்கிறாரு, கூடுதலான விஷயத்தை சொல்வாரேயானால் அதை சாது கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணத்துக்காக வேண்டிதான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ரக்காத்தில் இஹ்லாஸ், இஹ்லாஸ்னா குல் ஹுவல்லாஹு சூரா ஓதினார்கள். முதல் ரக்காத்தில் வந்து என்னஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்லாஸ் ஓதினார்கள் அப்படின்னு டிங்கிற ஒரு சஹாபி சொல்லி, சிக்கு போய், சி என்பவர் பிக்கு போய், பி என்பவர் ஏக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு சூரா ஓதினாங்கன்ட்டு. அதே டி என்பவருக்கு சஹாபிக்கு வந்து இன்னொரு மாணவர் இருந்தார் எஃப், அவர் என்ன பண்ணுறாருனா இதே மாதிரியே சொல்கிறார், ஈட்ட சொல்கிறாரு, ஈ வந்து பீட்டை சொல்கிறார், டீட்டை சொல்கிறார். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ரக்காத்தில் வந்து குல் ஹுவல்லாஹு சூரா ஓதினாங்க, இதே செய்தியை டியுடைய இன்னொரு மாணவர் ஐ அவர் அப்படியே சொல்கிறார், வேறு மாணவருக்கு சொல்லி வேறு உஸ்தாதுக்கு வருது, நூலாசிரியருக்கு வருது. அப்போ 3, அந்த டி என்றவருக்கு வந்து 3 மாணவர்கள், இந்த 3 மாணவர்களுமே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், 3 மாணவர் யார், சிஎஃப்ஐ, டி என்பவர் வந்து லாஸ்ட்டாக உள்ளவர் வலது பக்கத்தில், அடுத்த காலத்தில் வர்றவங்க சிஎஃப்ஐ வர்றாங்க. அந்த சி என்பவரும் எஃப் என்பவரும் ஐ என்பவருமே அந்த டி என்பவருடைய மாணவர். எங்கள் உஸ்தாத் இப்படி தான் சொன்னார், அதாவது குல் ஹுவல்லாஹு சூரா ஓதினதாக தான் அவர் சொன்னார்னு அறிவிக்கிறாங்க. அப்படி போய் கரெக்டாக வந்துருச்சு. அதில் இன்னொருத்தர் என்ன செய்கிறாருன்னா, அந்த டி என்பவருக்கு வந்து சி என்பவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சி தான் முதல் வந்துருச்சா,
எம்னு வச்சுக்கிடுவோம். அந்த டி என்பவர் என்ன செய்கிறாருன்னா அவருக்கு எம் உண்டு ஒரு மாணவர். அந்த எம் மாணவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் முதல் ரக்காத்தில் வந்து இஹ்லாஸ் சூராவையும் ரெண்டாவது ரக்காத்தில் வந்து லஹபு சூராவையும் ஓதினார்கள்னு அறிவிக்கிறார். அதாவது இந்த டி சொன்னதாக சிஎஃப்ஐ இந்த மூணு பேர் என்ன சொன்னாங்க, முதல் ரக்காத்தில் இஹ்லாஸ் ஓதினார்கள்னு சொன்னாங்க. சரி, இவர் அதே டி சொன்னதாக, டீனா ஒரு சஹாபி, ஏதோ ஒரு சஹாபி, அந்த சஹாபி சொன்னதாக அவருடைய மாணவர் எம் சொல்கிறாரு. அந்த சஹாபி சொன்ன செய்தியை சொல்கிறாரு, முதல் ரக்காத்தில் இஹ்லாஸ் சூராவையும் ரெண்டாவது ரக்காத்தில் லஹபு சூராவையும் ஓதினார்கள்னு சொல்கிறார். அவங்க சொன்ன விஷயத்தை இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இதை சொல்கிறார். டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாமே தவிர முரண்டு சொல்ல முடியுமா? இவர் தான் ஒன்னா ரக்காத்தில் இஹ்லாஸ் இவர் தானே சொல்கிறாரு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா முதல் ரக்காத்தை பற்றி மட்டும் அவங்க பேசுகிறாங்க. இவர் கொஞ்சம் யாவு சக்தி அதிகமாக உள்ளவர். ரெண்டாவது ரக்காத்தில் என்ன ஓதுனாங்களோ அதையும் சேர்த்து இவர் சொல்கிறார். முதல் ரக்காத்தில் வந்து அல்ஹம் குல்ஹுவல்லாஹ் ஓதுனாங்கன்று மூணு பேர் சொல்கிறாங்க. இந்த எம் என்பவர் என்ன செய்கிறார், அதே அபூ ஹுரைரா சொன்னதாகவே முதல் ரக்காத்தில் குல்ஹுவல்லாஹ்வும் ரெண்டாவது ரக்காத்தில் லஹபு அபுல் அஹபு தப்பத்தியதா அபுல் அஹபும் ஓதுனாங்கன்னு அவர் சொல்கிறார். இப்போ இதை வந்து முரண் என்று சொல்லி சாதுங்க கூடாது, ஏன்னா இது முரண் இல்லை. இவர் வந்து அது மறுக்கலையே, கூடுதலாக தானே சொல்கிறாரு. அதாவது ஒருத்தர் சாப்பிட்றாரு, சாப்பிடும்போது என்ன செய்கிறீங்க, நீங்கள் நாலு பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த சாப்பாட்டில் என்ன வைக்கிங்கன்னா இட்லி வடை நீ பல சாமானை வைக்கிறீங்க. அவர் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த பார்த்துட்டு இருந்த நாலு பேரில் மூணு பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவர் இட்லி சாப்பிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இட்லியும் வடையும் சாப்பிட்டார்னு சொல்கிறார். வடையும் தான் அவர் சாப்பிட்ருக்கிறார். நீங்கள் இட்லி வடை எல்லாம் வச்சுருக்கிறீங்க. இந்த மூணு பேர் என்ன செஞ்சாங்கன்னா பிரதானத்தை பற்றி சொல்லுவோமேனு சொல்லிவிட்டாங்க. இன்னொருத்தரும் எல்லாம் நுணுக்கமாக கவனிக்கிறவர், எல்லாத்தையும் கவனித்து சொல்லுவார் போல இருக்கு. அவர் என்ன செய்கிறாரு, நான் அந்த சகோதரர் வந்து இட்லியும் வடையும் சாப்பிட்டார் அப்படிங்கிறார். இந்த நாலாவது சொன்னாலும் மூணாவது முதல்ல சொன்ன மூணு பேர் சொல்லாத ஒரு டிஃப்ரெண்டான ஒரு செய்தியை சொல்லியிருந்தாலும் அதை மறுக்கிற செய்தியாக இது. இவர் தான் இட்லியை ஒத்துக்கிறார, இட்லியும் வடையும் சாப்பிட்டார், வடையை அவங்க சொல்ல தவறிட்டாங்க, இவர் வந்து சொல்கிறார். அப்போ நம்பகமான ஒருத்தர் வந்து கூடுதலாக அறிவிக்கிற ஒரு விஷயம் வந்து சாதுங்க கூடாது. மாற்றமாக அறிவித்தா தான் சாது. அங்கே மாற்றம்னு வந்துச்சுல, நாலு தக்பீர் ஒரு தக்பீர் மாற்றம். அப்போ ஒரு தக்பீர் சொல்லக்கூடியவர் மூணு தக்பீர் மறுக்கிறார், நாலு தக்பீருங்கிறவர் வந்து அந்த ஒன்று மட்டும்தாங்கிறத வந்து அதுக்கு மாற்றமான கருத்தை சொல்கிறார். அப்போ அமுல்படுத்தும்போது ரெண்டும் அமுல்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தால் தான் சாதுன்னு சொல்லணும். இங்கேயும் என்ன வருதுன்னா ஒரு ஆசிரியர் தான் நாலு பேருக்குமே, டி தான் ஆசிரியர், சிஎஃப்ஐஎம்ன்ற நாலு பேருக்குமே டி என்பவர் தான் ஆசிரியர். ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியை சொன்ன ஒரு சஹாபி, அவர்கிட்ட கேட்ட நாலு பேரில் மூணு பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னு கேட்டால் முதல் ரக்காத்தில் ஓதுனதை பற்றி பேசுகிறார்கள். இந்த எம் என்பவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்டால் முதல் ரக்காத்தையும் பேசுகிறாரே, ரெண்டாவது ரக்காத்தில் ஓதுனதையும் பேசுகிறார், அதையும் பூரையாக சொல்லியிருக்கிறார் அந்த சஹாபி. இந்த மூணு பேரும் ஒன்றை மட்டும் சொல்லியிருக்கிறாங்க, ஒன்று விட்டுட்டாங்க. இவர் வந்து ரெண்டையும் சேர்த்து சொல்கிறார். அவர் கூடுதலாக உள்ளதை நீங்கள் வந்து சாதனை சொன்னி நிராகரிச்சிங்கன்னு சொன்னால் அவர் நிராகரிக்கிறதுக்கு வேலையே இல்லை, ரெண்டையும் கொடுத்து நம்ப முடியுமே. அதாவது நாலாவது ஆள் சொல்கிறத நீங்கள் நம்பிட்டீங்கன்னா மூணு பேருடைய அறிவிப்பையும் தான் நம்பிட்டீங்க, நீங்கள் எதுவும் மறுக்கப்படாத. இப்போ அதாவது நாலாவது ஆள் சொல்கிற பிரகாரம் முதல் ரக்காத்தில் குல்ஹுவல்லாஹ் சூராவும் ரெண்டாவது ரக்காத்தில் லஹபும் ஓதுனீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த மூணு அறிவிப்பாளர்களை மீறுறீங்களா? நீங்கள் அவங்க சொன்னபடி தான் இவர் இஹ்லாஸ் ஓதுறார. முதல் ரக்காத்தில் இஹ்லாஸ் ஓதணும் என்பதை இவரும் ஒத்துக்கொள்கிறார். இதை நீங்கள் அமுல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் நாலு பேர் இருந்து அமுலாகுது, ப்ளஸ்ஸு வந்து ரெண்டாவது ரக்காத்துக்குள்ளதும் சேர்த்து அமுலாகுது, அவ்வளோதான். இதில் ப்ளஸ் தான் இருக்கிறது, என்ன இல்லை நேர் எதிரான ஒரு விஷயங்கள் கிடையாது. அப்படி வரும்போது என்ன செய்யக்கூடாது, சாதுன்றக்கூடாது. சாதுடைய மோஸ்ட் கண்டிஷன் என்னென்னு கேட்டால் முரணாக இருக்க வேண்டும். ரெண்டாவது கண்டிஷன் வந்து அனைவரும் சமநிலையில் இருக்க வேண்டும். அறிவிப்பாளர்கள் சமநிலை தவறிவிட்டது என்று சொன்னால்
மேல் நிலையில் உள்ளவரை ஏற்றுக்கொள்ளணுமே தவிர அதில் சாதுன்னு கொண்டாந்து என்ன செய்யக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. இது ஒரு விஷயம். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் அந்த அறிவிப்பாளர்கள், இந்த அறிவிப்பாளர்களை தான் பார்த்தோம். இந்த அறிவிப்பாளர் அந்த ரசூலுல்லாஹ்கிட்டேருந்து கேட்டவர், அபு ஹுரைரா, அல்ல அடுத்தவர் அப்படி பார்த்தோம். சில ஹதீஸில் எப்படி இருக்கும்னு கேட்டால், வெவ்வேறு சஹாபி அறிவிப்பாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய செயல்பாடுகளை வந்து வெவ்வேறு சஹாபி அறிவிப்பாங்க. வெவ்வேறு சஹாபி அறிவிக்கும் பொழுது அதில் முரண்பட்ட செய்தி வரும். இந்த சஹாபி சொல்வார், ரசூலுல்லாஹ் இப்படி தான் செஞ்சாங்கண்டு. அந்த சஹாபி சொல்வார், அப்படி தான் செஞ்சாங்கம்பார். இப்போ என்ன பண்ணணும்னா, ரசூலுல்லாஹ்வுடைய செயலை வந்து சஹாபி அறிவிக்கிறாங்கல்ல, இப்போ வந்து அந்த சஹாபிகளை நம்ம இடப்படணும். அந்த செய்தி ரெண்டும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருந்தால் பஞ்சாயத்து இல்லை, முரண் இருக்காதுன்னு அர்த்தம். முரணாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி இருக்குமென்றால் அப்போ என்னத்தை ஏற்றுக்கிறதுன்னா, அங்கேயும் சாது வரும். ஆட்கள் வந்து சஹாபாக்கள்லையே ரசூலுல்லாஹ்வுடைய செயல்லையே மாறுபட்டது வந்தால் அதை சஹாபி தான் அறிவிப்பாங்க. இந்த ரெண்டாவது மூணாவது நாலாவது அறிவிப்பாளரில் மட்டும் சாது வராது. எதில் வரேன், முதல் அறிவிப்பாளர் ரசூலுல்லாஹ்கிட்டேருந்தே வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயமாகவே அப்படி வரும். அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், அந்த ஹதீஸ்களை நூல்களிலே உங்களுக்கு காட்டக்கூடிய உதாரணம் என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தில் கசரும் செய்வார்கள், கசரு இல்லாமலும் தொழுவார்கள் என்று ஆயிஷா நாயகி என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க ஒரு ஹதீஸில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்களாம், பிரயாணத்தில் போகும்போது சில நாட்களில் நாலரை காத்து தொழுவாங்க, சில நாட்களில் ரெண்டரை காத்து தொழுவாங்க. இன்னது தான் நிர்ணயித்து ரெண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, ரெண்டிலையும் எதை வேண்டாலும் செய்வாங்க அப்படின்னு ஆயிஷா நாயகி அறிவிக்கிற ஹதீஸ். இந்த சாதுக்கு உதாரணமாக அவங்க காட்டுறாங்க. அதுலேருந்து உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். இப்போ நமக்கு போட்ட டேபிள்லாம் வந்து கற்பனையான ஒரு செய்தி, அந்த புரிந்து கொள்வதற்கு. இப்போ காட்டுறது வந்து ஹதீஸ் கடையில் காட்டுற செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தார குத்தினியில் போட்டு வச்சுருக்கிறாரு. என்னென்னு கேட்டால், காண எக்குசுரு ஃபி சஃபரி ஓ யுத்திமு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபரில் பிரயாணத்தில் எக்குசுரு கசர் செய்வார்கள்னா, நான்கு ரக்காத்தை இரண்டு ரக்காத்துகளாக தொழுவார்கள். ஓ யுத்திமு, முழுமையாகவும் தொழுவார்கள். அப்படின்னா நான்கை நான்காகவே தொழுவார்கள். நான்கை நான்காகவே தொழுதால் அதுக்கு பேர் முழுமை. நான்கை இரண்டாகவே தொழுதால் அது வந்து கசர், குறைத்தல். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கசர் தான் செய்யணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் அவங்க இருக்கவில்லை. முழு பிரயாணத்தில் முழுமையாகத்தான் செய்யணுங்கிற நிலைப்பாட்டில் இல்லை, விருப்பம் போல் செஞ்சுக்கிடுவாங்க. சில நேரத்தில் வந்து நாளையும் வந்து என்ன செய்வாங்க, தொழுவாங்க நாலரைக்கா தொழுகைக்கு. சில நேரத்தில் நாலரைக்கா தொழுகையில் ரெண்டாகவும் தொழுவார்கள். இது தாரகுத்தினியில் வருது. இந்த தாரகுத்தினியில் வந்து இதனுடைய அறிவிப்பாளர்கள் எல்லாம் ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. இதனுடைய அறிவிப்பாளர்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கிறாங்க. என்ன அந்த தாரகுத்தினி ஹதீஸை எடுத்து போடுறான். அந்த அவங்க எடுத்து காட்டக்கூடிய ஹதீஸ் இதுதான். என்னது என்று பாருங்கள், மகாமிலி அறிவிக்கிறாரு, இவர் நல்ல ஆள். சயீத் இப்னு முஹம்மது இப்னு சவாப் அறிவிக்கிறாரு, இவர் நல்ல ஆள் தான். அபு ஆசிம் என்பவர் அறிவிக்கிறாரு அவரிடமிருந்து, அவர் நல்ல ஆள் தான். உமர் இப்னு சயீத் என்பவர் அறிவிக்கிறாரு, அவர் நல்ல ஆள். அவர் யாருக்கு சொல்கிறாருன்னா, அத்தா பின் அபி ரபாஹுக்கு சொல்கிறாரு, அவர் நல்ல ஆள் தான். ஆயிஷாவுக்கு அவர் சொல்கிறாரு, ஆயிஷாங்க சஹாபி சஹாபாக்கள் பிரச்சனை இல்லை. அப்போ இதில் உள்ள அறிவிப்பாளர்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கிறாங்க. கரெக்டாக இருந்தால் என்ன என்ன இந்த ஹதீஸை வந்து தாரகுத்தினி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், கால ஷேஹு ஹாதா இஸ்னாதுன் சஹீஹுன், இது ஒரு சரியான இஸ்னாது என்று அவர் தாரகுத்தினியை சொல்கிறார். தாரகுத்தினி என்பவர் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சிட்டு இந்த ஹதீஸை சரியான ஹதீஸ் என்று சொல்கிறார். எதனால் சரியான ஹதீஸ்ன்னு சொல்கிறாரு என்றால், இதில் வரக்கூடிய ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சஹாபியின் சேர்த்து ஆறு, இந்த ஆறு அறிவிப்பாளர்களுமே நல்ல ஆள்க, ஆறு பேர் வழியாகத்தான் இந்த செய்தி அவருக்கு கிடைக்கிறது. அந்த ஆறு பேருமே நல்ல அறிவிப்பாளர்களாக இருக்கிறார்கள். அதை மட்டும் பார்த்தா என்ன முடிவுக்கு வருவோம், இது சரியான ஹதீஸ், ஆதா இஸ்னாதும் சஹீஹுன், இது ஒரு சரியான ஹதீஸு என்று சொல்லிடுறாங்க. இதை வந்து அறிஞர்கள் ஆய்வு செய்யும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால்,
லாக்கின்னஹு சாதுன் சனதன்வ மதனன். இந்த ஹதீஸ் வந்து சாதாக இருக்கிறது. அந்த ஹதீஸை அறிவிப்பாளரை பற்று மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்குதான். ஆனால் இதனுடைய சனதிற்கு அறிவிப்பாளர் வரிசை, அதுலேயும் சாது வருகிறது, மத்தன்லையும் வருகிறது. உள்ளடக்கம் செய்தியில் சாது இதையும் இதையும் விளைக்கிறோம். அதாவது சாது என்பது எதில் வரும்னு கேட்டால், அந்த ரசூல்லா சொன்ன அந்த செய்தி இருக்குல்ல, சொன்னதோ செய்ததோ ஹதீஸ், அதுலேயும் சாது வரும். சாது என்பது அறிவிப்பாளர் பெயரை சொல்லுவாங்கள்ல, அதில் கூட சாது வரும். அதை விளக்கிட்டதுக்கு வருவோம். நீங்கள் எப்படின்னு கேட்டால், இப்போ வந்து ஏ என்பவர் என்ன செய்கிறாரு, ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார் பி சொன்னதாக, பி என்பவர் சி சொன்னதாக அறிவிக்கிறார். சொல்லிவிட்டு அபூ ஹுரைரா சொன்னாங்கன்னு சொல்லிவிடுறார். அப்போ வந்து அபூ ஹுரைரா சொன்னதை அறிவிக்கிறாள் யார், ஏ என்பவருக்கு வந்து பி சொல்கிறாரு, பி என்பவருக்கு சி சொல்கிறாரு, சி என்பவருக்கு அபூ ஹுரைரா சொல்கிறார். இப்படின்னு ஒரு அறிவிப்பு வருது. இன்னொரு மூணு பேர் எப்படி அறிவிக்கிறாங்கன்னு கேட்டால், இன்னொரு பி என்ன பிசி போச்சா, டி என்பவர் அறிவிக்கிறாரு. அந்த டிக்கு சொன்னால் யாருன்னு கேட்டால், அந்த அபூ ஹுரைராவுக்கு அடுத்து வர்றாருல அந்த சிங்கிறவர், அந்த இடத்துல ஆளை மாற்றுறாரு. அப்படி இப்படி சொல்லாமல் கூட இப்படி புரிங்களேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த டேபிளை மறந்துடுவோம், புரிகிற மாதிரி சொல்வதாக இருந்தால், இப்போ அப்துல் காதர் என்பவர் அறிவிக்கிறார், உனக்கு யார்ப்பா சொன்னால், இப்ராஹிம் சொன்னாருங்கிறார். இப்ராஹிம் வழியே அபூ ஹுரைரா வரைக்கும் போகுது. இஸ்மாயில் அறிவிக்கிறார், அவரும் இப்ராஹிம் சொன்னதாகத்தான் அபூ ஹுரைரா வரைக்கும் கொண்டு போகிறார். மூசா அறிவிக்கிறார், அவரும் அவருக்கு இப்ராஹிம் சொன்னதாகத்தான் கொண்டு போய் சேர்க்குறாரு. ஈசாங்கிற ஒரு அறிவிப்பு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்ராஹிமே இஸ்மாயிலுக்கு மாற்றிவிட்டார். இதே செய்தி இதே மேட்ரு தான், மேட்ரில் மாற்ற வரல. மேட்ரு வந்து நாலு தடவை தான் கையை உயர்த்தினாங்கன்னா அந்த மேட்ரு தான், அதில் மாற்று வரல. நாலு பேருமே ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. மூணு பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த செய்தியை இஸ்மாயில் வழியாகத்தான் அபூ ஹுரைரா சொன்னார்னு வருது. இன்னொருத்தர் ஒத்தாள் என்ன செய்கிறார்னு கேட்டால், இப்ராஹிம் அப்படி இஸ்மாயில் மாற்றிவிட்டார். இப்போ என்னென்னு கேட்டால், சனதில் சாது வருது. இப்போ அதை இப்ராஹிம் சொல்லியிருப்பாரா, இஸ்மாயில் ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லியிருக்கலாமான்னு ஆய்வு செய்வாங்க. ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் உறுதியாக தெரிய வந்துச்சுன்னு சொன்னால், அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், இதில் சனதில் வந்து சாது இருக்கிறது, இந்த இஸ்மாயில் அறிவித்து அவர் சொல்கிறார் இல்லை ஏன்னு கேட்டால், இந்த இஸ்மாயில் வந்து இப்படி வைங்களா, இந்த இஸ்மாயில் வந்து பலவீனமாக இருக்கிறாரு, அப்போ மொத்தமாக அடிபட்டு போயிருமே. அப்போ அந்த இஸ்மாயில்னு சொல்லப்போனால், அந்த இஸ்மாயிலுக்கு பதிலாக இப்ராஹிம் அறிவித்ததாக சொல்கிறாங்கல்ல, அப்துல் காதர் என்ன சொல்கிறாரு, இப்ராஹிம் அறிவித்ததாக சொல்கிறார். அதே மாதிரி வந்து இவர் இஸ்மாயில் இது மூசாங்கிறவர் இப்ராஹிம் அறிவித்ததாக சொல்கிறார். இப்படி எல்லாருமே இப்ராஹிம் இப்ராஹிம்னு சொல்கிறாங்க, ஒரு ஆள் இஸ்மாயில் அறிவித்ததாக சொல்கிறாருன்னு வைங்களேன். இப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த மூணு பேர் அறிவிக்கிற விஷயத்தில் இப்ராஹிம் அறிவித்ததாக வர்றதுனாலையும், இந்த ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா இஸ்மாயில்னு மாற்றினதுனாலையும், இந்த இடத்துல இப்ராஹிம் தான் அறிவித்திருப்பார், இவர் தான் கவனக்குறைவாக இஸ்மாயில்னு போட்டுவிட்டாரு. மத்தனில் மாற்றம் வராது, அதில் ஹதீஸுடைய செய்தியில் மாற்றம் வராது. அதை வச்சு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதுலேயும் சாது இருக்குன்றவாங்க. அதில் எப்போ குழப்பம் வரும்னு கேட்டால், அந்த அறிவிப்பாளருடைய தராதரத்தை இட போடும்போது, இப்ராஹிம் அறிவித்தால் அந்த முடிவு வந்துச்சுன்னா அது அவர் ஓகே, அவர் சரியான ஆள், இஸ்மாயில் அறிவித்தால் சரியில்லை அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த நேரத்தில் இது ஹதீஸையும் பாதிச்சிடும். ஆள் மாறுனுச்சுன்னா, ஆளுடைய தராதரத்தில் வித்தியாசம் இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ நிறைய பேர் அறிவிக்கிற ஹதீஸ் பலவீனமாக போய் ஒருத்தர் அறிவிக்கிற ஹதீஸ் வந்து சரியாக போயிடும். ஏன்னு கேட்டால், அந்த ஒருத்தர் இஸ்மாயில் அறிவித்தா சொல்கிறாரு, இஸ்மாயில் ரொம்ப கரெக்டான ஒரு ஆள், இப்ராஹிம் அறிவித்தா சொல்கிற மூணு பேர் சொல்கிறாங்க, ஆனால் இப்ராஹிம் என்னமா இருக்கார், பலவீனமான ஆளாக இருக்கார். அவங்க சொல்லோடு இப்ராஹிமாக இருப்பாரே, ஆனால் அது பலவீனமான ஆளை விட்டு தள்ளிடுங்க, அதை இஸ்மாயில் மட்டும் எடுத்துகிட்டு போங்க, அப்படி வந்துடும். அதனால் வந்து சனதில் உள்ள பாதிப்பும் ஹதீஸை பாதிக்கும், மத்தனில் உள்ள பாதிக்கும் வரும், அதை விட்டுருவோம். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த ஹதீஸை ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தில் முழுமையாகவும் தொழுவார்கள், சுருக்கியும் தொழுவார்கள்ங்கிற ஹதீஸ் அறிவிக்கிறாங்கள்ல, ஆள்லாம் கரெக்டாக தானே இருக்குது. இது சாது. ஏன் சாதுன்னு சொல்கிறோம்னு கேட்டால், போலி அன்ன சாபித்த இந்தகும் முஆலபத்துஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா கஸ்ரி ஸலாத்தி ஃபி ஸஃபரி, ரசூலுல்லாஹ்வுடைய சஃபரில் அவங்க தொழுகை எப்படி இருந்தது என்பதை ஏராளமான பேர் அறிவிக்கிறாங்க. அந்த ஏராளமான பேர் எப்படி அறிவிக்கிறாங்கன்னு கேட்டால், அது வந்து முஆலபத்துஹு அலா கஸ்ரி ஸலாத்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸ்ர் தான் நிரந்தரமாக செய்வார்கள், பிரயாணத்தில் கஸ்ர் இல்லாமல் தொழுவார்கள்ங்கிறது இந்த ஆயிஷாவுடைய ஒரு அறிவிப்பு தான். ஆனால் அதிகமான பேர் என்ன அறிவிக்கிறாங்கன்ட்டு கேட்டால் அது சாபித்து இந்தகும் அவங்கள்ட்ட வந்து இது வந்து நம்ம தேடி பார்த்து அவ்வளோ ஹதீஸையும் போட்டு சொல்கிறதை விட ஒருத்தங்க ஆய்வு சொன்னால் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன், நம்ம தேடித்தான் காட்டணும். இப்போ என்னென்னு கேட்டால் இதில் வந்து சஹாபி அறிவிப்பாளர்லாம் விட்டுருங்க, அது அதை இவங்க பார்க்கல. எங்கே பார்க்குறாங்கன்னு கேட்டால் ஆயிஷா நாயகியுடைய அறிவிப்பில் என்ன வருதுன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபரில் ரெண்டு விதமாகவும் தொழுவாங்கன்னு வருகிறது. ஆயிஷா நாயகி அல்லாத மற்ற சஹாபாக்கள் சொன்னால் எந்த பிரயாணத்தில் போனாலும் அவங்க கசர் தான் செஞ்சாங்க, முழுமையாக செஞ்சாங்கன்னு இல்லை. அப்போ ரெண்டும் செஞ்சதாக ஆயிஷா நாயகி சொல்வது உண்மையாக இருந்தால் ஒரு தடவை இப்படி ஒரு தடவை அப்படின்றப்ப அதிசயம் வந்திருக்கும். எந்த பிரயாணத்தில் அவங்க போனாலும் ரெண்டரைக்கா தொழுதாங்கன்னு தான் வருகிறது. முவாலபத்து நிரந்தரமாக செஞ்சாங்கன்னு வருகிறது. அப்போ ரசூல்லாவுடைய அந்த செயலை சொல்லும் பொழுது அதிகமான பேருடைய அறிவிப்பில் என்ன வருதுன்னு கேட்டால் அவங்க வந்து கசர் மட்டும்தான் தொழுதாங்க, பிரயாணத்தில் முழுமையாக தொழவே இல்லை அப்படின்னு வரக்கூடிய நேரத்தில் இந்த ஆயிஷா நாயகியுடையது சாதல் உடையாந்துடும். ஆயிஷா நாயகிட்ட குறையில் அவங்க நம்ம நேர்மையான ஆளாக இருக்கலாம், ஆனால் இந்த இவ்வளோ பேரும் சொல்கிறாங்களே, இவ்வளோ பேரும் சொல்கிறாங்க, இவ்வளோ பேரும் என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்லா வந்து கசர் தான் செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்களே அதுக்கு மாற்றமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ஆயிஷா நாயகியுடைய அந்த செயலை வந்து சாதுன்றாங்க. அப்போ சாது எங்கே வரும், அது சஹாபாக்கள் அறிவிப்பாளர் மாறுபட்டால் கூட சாது வரும். ஏன்னா அந்த கண்டென்ட்டை பார்க்குறாங்க, ரசூல்லாவுடைய செயல் என்னவாக இருந்துச்சு. அதுக்கு வந்து உதாரணம், இன்னொரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் இந்த கையை உயர்த்துறது இருக்குல்ல, உதாரணத்துக்கு காட்டினில்ல, அது நிஜமாகவே அது சம்மந்தமான ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாலு தடவை கையை உயர்த்துவாங்க. எப்போ உயர்த்துவாங்க, தக்பீர் கட்டும்போது ஒருக்க கையை உயர்த்திடுவாங்க, ருக்குவிலேருந்து கையை உயர்த்தும் போது, ருக்குவுக்கு கையை உயர்த்தும் போதும், கையை ருக்குவிலேருந்து எந்திரிக்கும் போதும் கையை உயர்த்துவாங்க, ருக்குவுக்கும் கையை உயர்த்துவாங்க, மூணாச்சு. அதுக்கப்புறம் ரெண்டரை காலத்தை முடிச்சுட்டு மூணாரை காலத்துக்கு எந்திரிக்கும் போதும் கையை உயர்த்துவாங்கன்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இப்னு மசூதுங்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நாள் தொழுவிக்கிறாங்க, ரசூல்லா தொழுதமான்னு நான் தொழுவட்டுமா அப்படின்னு கேட்டு தொழுவிக்கிறாங்க. அந்த தொழுகையில் ஒரு தடவை தக்பீர் தஹ்ரீமாவில் மட்டும்தான் கையை உயர்த்தினார், அல்லாஹு அக்பர்ன்றார். அப்புறமேல எந்த தக்பீரும் கையை உயர்த்தவே இல்லைன்னு வருது. அறிவிப்பாளர்லாம் கரெக்ட், சைஹான ஹதீஸ் தான். அப்போ சைஹான ஹதீஸாக இருக்கும் பொழுது ஒரு ஹதீஸ் ஒருத்தருடைய ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால் ஒரு தடவைன்னு வருது. 50 சஹாபாக்கள் அறிவிக்கிற ஹதீஸு நாலு தடவைன்னு வருது. நாலு தடவை கையை உயர்த்தினார்கள்ங்கிறது சுமார் 50 சகாபாக்களில், அதில் லைஃப் ஹீஃப்லாம் கழிச்சிட்டு பார்த்தா கூட ஒரு 30 சகாபாக்கள், 30 ஹதீஸ்கள் எப்படி வரும்னு கேட்டால் நாலு தடவைன்னு வரும். இப்போ ஹதீஸ்களை அறிஞ்சு என்ன செய்வாங்க, இப்னு மசூத் நல்லவரா தர அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்னு மசூத் இருக்க நல்லவர் தான், மற்றவங்களும் நல்லவங்க தானே. அவங்க வந்து நிறைய பேர் வந்துக்கிட்டு நாலு தடவைன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ நிறைய பேர் சொல்வதை நம்ம ஏற்றுக்கொண்டு குறைவானதானே செஞ்சு நிறுத்தி வச்சு விட்டுற வேண்டியதான். இப்னு மசூத் என்ன என்ன கவனத்தில் செஞ்சாரோ தெரியலை. நமக்கு நிறைய பேர் சொல்வது தான் நம்ம நம்பகத்தன்மை மாத்திரம்தான், லாஜிக் தான் எல்லாமே இருக்கணும்ல. ஹதீஸ்களை விதி என்பது லாஜிக்கில் தான் இருக்கிறது. லாஜிக் என்ன, உலகத்தில் நீங்கள் எப்படி எப்படி நம்புவீங்க, நிறைய பேர் சொல்வது தான் நம்புவீங்க. நம்ம நம்பகமான ஆளாக இருந்தால் பொய்ய நூலாக கூட்டமாக சேர்ந்து வந்து சொன்னால் ஏற்றுக்க மாட்டீங்க, நம்பகமாக இருக்கணும். நம்பகமாக இருந்து நிறைய பேர் சொல்வதும் நம்பகமான ஒருவர் சொல்வதும் சமமானதா, உலகத்தில் எங்கேயாவது சமமாக இருக்குமா, யாராவது சமமாக கருதுவாங்களானா கருத மாட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் அப்போ நம்ம கையை உயர்த்துறதுக்கு இப்னு மசூதை பின்பற்றி ஹனஃபி மதுஹபில் உள்ளவங்க ஒரு தடவை பண்ணுவாங்க. அது சாதுல வரும், அது சாது இந்த அறிவிப்பாளர் வகையில் சாது வராட்டானும் ரசூல்லாவுடைய செயல்லையும் சாது வருதுன்னு காட்டுறாங்களே. எதில் காட்டுறாங்க, இந்த கசர் செய்கிற விஷயத்தை கொண்டாந்து உதாரணம் காட்டும்போது கசர் செஞ்சதாக, கசரும் கசர் இல்லாமல் செஞ்சதாக ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. அதே ஆயிஷா நாயகி முரண்பட்டு அறிவிக்கலை, வேறு வேறு ஆளுக்கு தான் என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயலை வந்து வேறு விதமாக அறிவிக்கிறாங்க. ஆனால் நம்ம எப்படி பார்க்குறோம், ஒட்டுமொத்த ரசூல்லாவுடைய செயல் என்னவாக இருந்தது, கசராக இருந்ததா கசரும் தமாமமாக இருந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா பிரயாணத்தில் கசராக தான் இருந்துச்சு என்று சொல்லி அறிஞர்கள் நிறைய விஷயத்துக்கு மாற்றமாக இருக்கிறதுனால இது சாது. அதுதான் மஹ்ஃபூல். மஹ்ஃபூல்னா சாதுக்கு எதிர்ப்புறமாக உள்ளதை வந்து மஹ்ஃபூல் என்று சொல்வார்கள், பாதுகாக்கப்பட்டதுன்னு. அது சைஹுடைய வகையில் வந்துடும். அப்போ சாது வந்து தனித்து பார்த்திங்கன்னா சரியான ஹதீஸ் தான்,
சாதுன்னு சொல்லக்கூடிய எந்த ஹதீஸ்லையும் அறிவிப்பாளர் கூடலாம் ஒன்றுமே இருக்காது. கரெக்டான ஆட்களாக தான் இருப்பாங்க. எதனால் அங்கே தள்ளப்படுதுன்னு கேட்டால், அதிகமான பேர் சொல்வதற்கு மாற்றமாக இருக்கிறது என்ற காரணத்துக்காக மட்டும்தான் தள்ளுவாங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரத்து பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.